எல்லாரும் கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? வாங்க நம்ம நேரா கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் 10, மனித வேட்டை. போன அத்தியாயத்தை நாம எப்படி நிறுத்தணும்? வந்தியத்தேவன் நாயோட வாயில் அகப்படாம தரையில குதிக்கிறதா, இல்ல மறுபடியும் மேல ஏறி போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறதோட நிறுத்தணும் இல்லையா? இப்ப வாங்க தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி இந்த அத்தியாயத்துல நாம கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஒரு மரத்தோட மறைவுக்கு பின்னாடி ஒரு வெள்ள துணி தெரியறது போல தெரிஞ்சது. மனிதன் யாராவது உண்மையிலே மறைஞ்சிருக்கலாமா? ஒருவேளை ஆழ்வார்க்கடையான இருக்குமோ? அந்த வைஷ்ணவரை நம்ம கோயில்ல தானே காத்துட்டு இருக்க சொன்னோம். ஒருவேளை நம்ம வரல அப்படிங்கிறதுனால நாயை ஏவி விட்டு வேடிக்கை பாக்குறாரா என்ன? எல்லாத்துக்கும் கூப்பிட்டு பார்த்தா தெரிய போகுது. வைஷ்ணவரே வைஷ்ணவரே, இது என்ன வேடிக்கை அப்படின்னு சொல்ல மறுபடியும் ஒரு சிரிப்பு சத்தம் கேக்குது. அது ஆழ்வார்க்கடையானுடைய குரல் இல்ல. அதனால திரும்ப மதில் மேல ஏறி அரண்மனைக்குள்ள இறங்கிடலாம். மணிமேகலையிட்டே கொஞ்சம் திரும்ப கேட்டு பாப்போம். அவ உதவி செய்யலன்னா என்ன? நமக்குதான் பழுவூர் ராணியோட தயவு எப்பவுமே இருக்குமே. இது வரைக்கும் தன்னை காட்டி கொடுக்காதவ இப்ப மட்டும் என்ன காட்டி கொடுத்துட போறாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் இறங்கின வழி வழியா திரும்ப மேல ஏற தொடங்குறான். இப்ப நாய் இன்னும் சத்தமா குலைக்க ஆரம்பிக்குது. மீண்டும் சிரிப்பு சத்தம் கேக்குது. மரத்தோட மறைவுக்கு பின்னாடியில இருந்து ஒரு உருவம் வெளியே வருது. கையில ஒரு வேல் வேற வச்சிருக்குது. அது தேவராளன் அப்படிங்கிறத வந்தியத்தேவன் தெரிஞ்சுக்கிறான். தேவராளன் வந்தியத்தேவன் சுவர்ல தொங்கி இந்த இடத்துக்கு பக்கத்துல வரான். அப்பனே, உன் உயிர் ரொம்ப கெட்டி, அதுதான் தெரிஞ்சிருக்குதே, ஏன் மறுபடி மறுபடியும் என்கிட்ட வர? இந்த தடவை நீ தப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேலை குறி பாக்குறான். வந்தியத்தேவன் தன்னுடைய ஆபத்தான நிலையை தெரிஞ்சுக்கிறான். பாதி சுவர்ல தொங்கிட்டு இருக்கவன் கீழிருந்து வேலை எரிய போறவங்கிட்ட எப்படி சண்டை போட முடியும்? குதிச்சு தப்ப பாக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்க வேட்டை நாய் வேற ஒன்னு அவன் மேல பாயறதுக்கு காத்துட்டு இருக்குது. தேவராளா, ஜாக்கிரத, உங்களுடைய எஜமானி பழுவூர் ராணியிட்ட கட்டளைய நல்லா ஞாபகப்படுத்திக்கோ. என்ன ஒன்னும் செய்ய வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு உங்களுடைய ராணி சொன்னது ஞாபகம் இல்லையா அப்படின்னதும் தேவராளன் பேய் சிரிப்பு சிரிக்கிறான். பழுவூர் ராணி என் எஜமானி இல்ல. எந்த ஊர் ராணியும் எனக்கு எஜமானி கிடையாது. பத்திரகாளி துர்கா பரமேஸ்வரி தான் என்னுடைய எஜமானி. என் குல தெய்வமும் துர்கா பரமேஸ்வரி தான். அவளுடைய அருளால தான் எரிஞ்சிட்டு இருந்த கப்பல்ல இருந்து நான் தப்பிச்சு வந்தேன். என்னை தொட்ட அப்படின்னா துர்க உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டா அப்படின்னதும், நீ துர்கையோட பக்தன் அப்படின்னது உண்மையானா இப்ப எனக்கு ஒரு காரியம் நீ செய்யணும், அப்பதான் உன்னை கொல்லாம விடுவேன். என்ன செய்யணும்? முதல்ல உன்னுடைய நாய் அந்த பக்கம் போ சொல்லு. இந்த பக்கம் ஒரு வீர வைஷ்ணவன் வந்தானா, அவனை தேடி பிடிக்கிறதுக்கு நீ ஒத்தாசு செய்யற அப்படின்னா உன்னை சும்மா விட்டுறேன். எதுக்காக அவனை பிடிக்கணும்? துர்காதேவிக்கு ஒரு வீர வைஷ்ணவனை பலி கொடுக்கணும் அப்படின்னு நான் சபதம் செஞ்சிருக்கேன், அதுக்காக தான். இந்த சமயத்துல வந்தியத்தேவன் சுவர் மேல பிடிச்சு தொங்கிட்டு இருந்த அந்த சின்ன வேறு பெயர்த்துட்டு வர ஆரம்பிச்சது. வேலோட முனையில சிக்காம எப்படி அவன் கழுத்துல குதிக்கலாம் அப்படின்னு வந்தியத்தேவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதே சமயம் அந்த வீர வைஷ்ணவன் என்னுடைய அருமையான சிநேகிதன். அவனுக்கு ஒருபோதும் நான் துரோகம் செய்ய மாட்டேன். அவனுக்கு பதில நீ என்னையே கொன்னுட்டு போ. அப்படின்னா இந்த வேலுக்கு நீ இப்பயே இரையாக போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலை குறி பாக்குறான். வந்தியத்தேவன் செடியை விட்டுட்டு வேல்கிட்ட இருந்து தப்பிச்சு கீழே குதிச்சிடறான். குதிச்ச வேகத்துல தரையில விழுந்துடுறான். தேவராளன் அந்த அதிர்ச்சியை சமாளிச்சுட்டு திரும்ப வேலை எடுக்க குனியிறான். அந்த சமயம் பின்னாலிருந்து ஒரு உருவம் ஓடி வந்து தான் கையில இருந்த தடியால தேவராளன் தலையில ஓங்கி ஒரு போடு போடுது. தேவராளன் வந்தியத்தேவன் மேல தொப்புன்னு விழறான். நாய் அவனுடைய எஜமான தாக்கினவன் மேல பாயுது. நம்ம ஆழ்வார் கடையான் யாரு அதுக்கும் தயாரா இருந்தாரு. அந்த சமயம் சுருக்கு போட்டு அவர் வச்சிருந்த காட்டுக்கொடிய அந்த நாயோட கழுத்துல எரியறாரு. அதுக்கப்புறம் அந்த நாய ஒரு மரத்தோட சேர்த்து பலமா கட்டிடுறாரு. அதுக்குள்ள வந்தியத்தேவன் தேவராளன் அவன் மேல இந்த தள்ளி தூக்கி போட்டுட்டு எழுந்திக்கிறான். தேவராளன் நம்ம ஆழ்வார் கடையான் அடிச்ச ஒரு அடியிலேயே மயங்கி போயிடுறான். ரெண்டு பேருமா சேர்ந்து அங்க இருந்த காட்டு கொடிகள் எல்லாம் பிடுங்கி அவனுடைய காலையும் கையும் கட்டி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்தியத்தேவன் வேலையும் ஆழ்வார் கடையான் கைத்தடியும் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. சம்பூருடைய மாளிகையோட வாசற்படியை தவிர சுத்தி இருக்க மூணு பக்கமும் ரொம்ப அடர்ந்த காடா இருக்குது. அதுக்குள்ள புகுந்துட்டா வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடையானும் அந்த மதில் சுவர் ஓரமாவே போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கப்ப ஆழ்வார்க்கடையான், நீ புத்திசாலி அப்படின்னு நினைச்சேன். நான் நினைச்சத தவறு. அவசரப்பட்டு சுரங்க வழியில போனதை பத்தி சொல்றீங்களா? அது மூலமா நான் இவ்வளவு பயங்கரமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வைஷ்ணவனை கண்டுபிடிக்க ஒத்தாசு செய்தியா அப்படின்னு கேக்குறப்ப ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தொலைக்கிறதுக்கு என்ன வீணா ஏன் அபாயத்துக்கு மாட்டிக்கிற? எல்லாம் சகவாச தோஷம்தான். யாருடைய சகவாசத்தை சொல்ற?
இத்தனை தவறு செய்யும்படி நான் உங்ககிட்ட ஒரு நாளும் சொன்னதே இல்லை. உங்களை சொல்லல ஐயா, பொன்னியின் செல்வரை சொல்றேன். அவரை பார்த்து பழகினதுக்கு அப்புறம் பொய் சொல்றதுக்கு என் உள்ள இடம் கொடுக்கறதே இல்லை. உயிர் தப்புறது கூடயா? அவ்வளோ சத்திய சீரன் ஆயிட்டியா என்ன? அது மட்டும் இல்லை, நீங்க எங்கேயாவது பக்கத்துல தான் மறைஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நான் உங்களை பிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு தேவராளுங்கிட்ட சொல்றத நீங்க கேட்டுட்டு உண்மை அப்படின்னு நம்பிட்டீங்கன்னா இந்த ஆபத்து சமயத்துல எனக்கு உதவி செய்ய வந்திருப்பீங்களா என்ன? அப்பனே, உன் அறிவு கூர்மை அபாரம், சந்தேகமே இல்லை. உண்மையிலேயே தேவராளன் கேட்குற கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆவலா தான் இருந்துச்சு. பாத்தீங்களா, நீங்க ஒரு சந்தேக பிராணி அப்படின்னு நான் நினைச்சது சரியா போச்சு. ஆனா நீங்க ஐயனார் கோயில தானே காத்திருக்கேன்னு சொன்னீங்க, எப்படி இங்க வந்தீங்க? சுரங்க வழியா நான் திரும்பி வந்திருந்தா உங்களை காணாம திண்டாடி இருப்பேன் இல்லையா? சுரங்க வழியா நீ திரும்பி வந்திருந்தா உயிரோட வர்றது சந்தேகம்தான். நீ சுரங்க வழியில புகுந்து கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சதிகாரர்களும் அதுல புகுந்துட்டாங்க. நீ புத்திசாலின்றதுனால நிச்சயமா வேற வழியா தான் வருவ அப்படின்னு எனக்கு தெரியும். அநேகமா இந்த சுவர்ல ஏறி குதிச்சுதான் வருவ அப்படின்னு நான் முடிவு செஞ்சேன். அப்படி நினைச்சிட்டு தான் இங்க வந்தீங்களா என்ன? அது மட்டும் இல்ல, அந்த சுரங்க பாதை வழியா போன சதிகாரர்கள் தேவராளனை மட்டும் வெளியில காவலுக்கு வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க திரும்பி வரும்போது ஐயனார் கோயில்ல யார் இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக ஏதோ சமைக்க சொல்லிட்டு அதுக்குள்ள போயிருக்காங்க. ஆனா அது எனக்கு தெரியல, எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். நீ உள்ள போய் மாட்டிக்கிட்டியே அப்படிங்கிற கவலை எனக்கு. சரி, அந்த சுரங்க பாதையை வெளியிலேருந்து திறக்கிறதுக்கு என்ன வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்ட போய் அதை திருப்புறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தேன். காலடி சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா தேவராளன் கையில வேலோட நின்றுட்டு இருந்தான். என்ன பார்த்த இடத்துலயே கொலை செஞ்சிடணும் அப்படின்னு அவங்க ரொம்ப நாளா காத்துட்டு இருக்காங்க. அது எனக்கும் தெரியும், என் கையில ஆயுதமே இல்லை. அதனால ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சேன். தேவராளனும் தொடர்ந்து ஓடி வந்தான். அடர்ந்த காடா இருந்தனால அவனால என்னை பிடிக்க முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் என்னை தொடர்ந்து வரல அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. வேட்டையை கைவிட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ பாட்ட வழியா போயிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சேன். கொஞ்ச தூரத்துல ஒரு குடிசை தெரிஞ்சது. அதுல ஒரு சின்ன விளக்கும் மினுக்கு மினுக்குன்னு பிரகாசிச்சுது. அந்த குடிசையில போய் ராஜ பாட்ட வழியா போறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தேன். கொஞ்ச தூரத்துல இருந்து உத்து பார்த்தேன், நல்லதா போச்சு. குடிசை வாசல்ல தேவராளன் நின்னுட்டு இருந்தான். ஒரு பெண் பிள்ளையும் ஒரு நாயும் பக்கத்துல நின்னுட்டு இருந்துச்சு. தேவராளன் அந்த பொண்ணு கிட்ட ஏதோ சொல்லிட்டு நாயை கூட்டிட்டு திரும்பவும் புறப்பட்டான். நாய் நான் என்ன திசையை நோக்கி குறைக்க ஆரம்பிச்சது. அதனால அபாயம் இன்னும் அதிகமாயிடுச்சு. ராஜ பாட்டை வழியா போறதை விட்டுட்டு திரும்ப காட்டு வழியே புகுந்தேன். நாய் அடிக்கடி குறைச்சிட்டு வந்ததுனால அவங்க எங்க வராங்க அப்படிங்கறத என்னால நல்லா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ராத்திரி பூரா காட்டுல நான் அப்படி சுத்தி சுத்தி ஓடுறது ரொம்ப கஷ்டம். எப்படியும் அவங்க வந்து என்னை பிடிச்சிருவாங்க. கையில வேலோட இருக்க தேவராளன் கிட்டையும் வாயில பல்லோட இருக்க நாய் கிட்டேருந்தும் நான் எப்படி தப்பிக்கிறது? அந்த சமயம் இந்த பெரிய மாளிகையோட சுவர் எனக்கு தெரிஞ்சது. மதில்ல ஏறி உள்ள குதிச்சுட்டா எப்படி சமாளிச்சிடலாம் அப்படின்னு எனக்கு தெரியும். அதே போல நான் ஏறவும் செஞ்சிட்டேன். அந்த சமயம் பார்த்தா நீ அரண்மனை மேல் மாடத்துல ஓடிட்டு வரத நான் பார்த்தேன். நீ மதில் மேல ஏறி வெளியே குதிக்கிறதுக்கு ஓடி வர அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு கீழே குதிச்சிட்டேன். நாம ரெண்டு பேருமா சேர்ந்து இவனை கண்டிப்பா சமாளிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அதுக்குள்ள இந்த குறைக்கிற நாய் சத்தம் கேட்டு பக்கத்துல இருந்த மரத்து மேல ஏறிக்கிட்டேன். நாயும் தேவராளனும் நான் ஏறி இருந்த மரத்துக்கிட்ட தான் வந்தாங்க. அதுக்குள்ள நீ மேல் சுவர்ல இருந்து இறங்கியதும் தேவராளனுடைய கண்ணில் நீ மாட்டிக்கிட்ட. நாயை கூட்டிக்கிட்டு நீ இருக்கிற இடத்துக்கிட்ட அவன் வந்துட்டான். அதுக்கப்புறம் நடந்ததுதான் உனக்கு தெரியுமே. வைஷ்ணவரே, விதியோட வலிமையை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இது என்ன கேள்வி? திடீர்னு விதி மேல உன்னுடைய என்ன எதுக்கு போச்சு? ஒவ்வொருத்தரும் பிறக்கிறப்ப இன்னாருக்கு இன்னாரு அப்படின்னு பிரம்மதேவன் தலையில எழுதிருவாராம். அதை நீங்க நம்புறீங்களா இல்லையா? இல்ல, எனக்கு விதியிலலாம் நம்பிக்கை கிடையாது. ஆழ்வார்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆழ்வார்கள் எதையாவது சொல்லட்டும், எனக்கு விதியில பூரண நம்பிக்கை இருக்கு. விதிப்படிதான் எல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லாம போனா இன்னைக்கு நான் தப்பிச்சு வெளியே வந்திருக்கவே முடியாது. அப்பனே, விதியால நீ தப்பிச்சியா, மதியோட உதவியால தப்பிச்சியா? இல்லவே இல்லை. என் மதி என்ன ஆழம் தெரியாத அபாயத்துல கொண்டு போய் சேர்த்துச்சு. விதிதான் என்ன அதுல இருந்து காப்பாத்தி விட்டுச்சு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே அந்த காட்டு பாதையை கடந்து வந்துட்டாங்க. கடம்பூர் அரண்மனையோட முன் வாசல் கிட்ட வந்துடுறாங்க. அங்க ஒரே அல்லோலகலமா இருந்துச்சு. பழுவேட்டையோட யானை, குதிரை, பரிவாரங்கள் எல்லாம் வரிசையா நெருங்கி வந்துட்டு இருந்துச்சு. ஆழ்வார்க்கடையான் வந்தியத்தேவனுடைய கையை பிடிச்சு இழுத்து, வா போகலாம், யாராவது நம்மளை பாத்துட போறாங்க. இந்த பக்கம் ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. பார்த்தா என்னுடைய விதி என்னை கண்டிப்பா காப்பாத்தும். பெரிய பழுவேட்டையர் யானை மேல வந்து இறங்குற காட்சியை பார்க்க வேணாமா? அது மட்டும்தானா?
பழுவூர் ராணி நந்தினி அவரோட யானை மேல வந்து இறங்குறாளா, அப்படி இல்லைன்னா மூடு பல்லாக்குல வராளா அப்படின்னு பார்க்கவும் விரும்புறேன். தம்பி, விதி எப்பவும் உன்னை காப்பாத்தும் அப்படின்னு நினைக்காத. ஒரு மாய மோகினியோட உருவத்துல வந்து உன்னை கவிழ்த்தாலும் கவிழ்த்துரும். அப்படியெல்லாம் மயங்கிறவன் நான் இல்ல வைஷ்ணவரே, அதுக்கு வேற ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு அவங்க பேசுறப்பயே கம்பீரமான யானை வந்து அந்த அரண்மனை வாசல்ல நிக்குது. அது மேலிருந்து பெரிய பழுவேட்டையர் இறங்குறாரு. அவரை தொடர்ந்து பழுவூர் இளையராணியும் இறங்குறா. இந்த தடவை இளையராணி மூடு பல்லக்குல வரல, பகிரங்கமா கூட்டிட்டு வர்றாரு அப்படின்னு ஆழ்வார்க்கடையான்னு சொல்ல, அது தெரிஞ்சுக்கதான் நான் விரும்பினேன், வாங்க நம்ம இப்ப போகலாம் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்றான். ஆனா இப்ப ஆழ்வார்க்கடையான் அங்கிருந்து நகரல, அப்படியே அசையாம அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு. பழுவூர் இளையராணி நந்தினிய கண்ணு கொட்டாம பாத்துட்டு இருக்காரு. தற்செயலாவோ இல்லைன்னா அவருடைய மனசக்தியாலோ இழுக்கப்பட்டது போலவே நந்தினி அந்த பக்கம் திரும்பி பார்க்கறா. ஆழ்வார்க்கடையானுடைய முகம் ரெண்டு மரங்களுக்கு நடுவுல எட்டி பார்த்துட்டு இருக்கதை அவ கூர்ந்து கவனிக்கிறா. அவன் முகத்துல உடனே பீதியோட சாயல் தெரியுது. இளையராணுடைய முகம் மாறுதல் அடைஞ்சத உடனே பெரிய பழுவேட்டையர் கவனிச்சிடுறாரு. அவ பார்த்த திசைய அவரும் கூர்ந்து பாக்குறாரு. ரெண்டு உருவங்கள் அந்த மரங்களுக்கு நடுவுல நிக்கிறது அவருக்கு தெரியுது. உடனே சம்புவரையர்கிட்ட காதோட காதோ ஏதோ சொல்றாரு. அவர் உடனே வீரர்கள் ரெண்டு பேருக்கு ஏதோ கட்டளை இடுறாரு. அதுக்கப்புறம் பழுவேட்டியரும் இளையராணியும் அரண்மனைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் ரெண்டு குதிரை வீரர்கள் அந்த அரண்மனை காட்டுக்குள்ள போறாங்க. குதிரைகளை காட்டுக்குள்ள அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செலுத்திட்டு வராங்க. ரொம்ப தூரம் போயும் அங்க யாரும் அவங்களுக்கு தெரியல. கிட்டத்தட்ட காட்டை கடந்து சமவெளியா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே அவங்க வந்துட்டாங்க. அண்ணே, காட்டுல ஒருத்தரும் இல்ல, கிழவருக்கு மன பிராந்தி தான் அப்படின்னு சொல்றப்ப அங்க ஒரு நாய் ஊளையிடுறது கேக்குது. தம்பி, நாய் எப்போ ஊளையிடும் தெரியுமா? யாராவது செத்து போனா ஊளையிடும். பேய் பிசாசு வேதாளத்தெல்லாம் பார்த்தா கூட ஊளையிடும். உன்னை பார்த்துதான் பிசாசு அப்படின்னு நினைச்சிருச்சோ என்னமோ. இல்ல தம்பி, உன்னை வேதாளம் அப்படின்னு நினைச்சுக்குச்சு அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்க சமயம் அவங்க தலைக்கு மேல பயங்கரமான பேய் சிரிப்பு கேக்குது. உடனே ரெண்டு பேரும் திடுக்கிட்டு நிமிந்து பாக்குறாங்க. ரெண்டு பேரோட தலைக்கு மேலேயும் ரெண்டு மரக்கிளைகள்ல ரெண்டு வேதாளம் உட்கார்ந்துட்டு இருக்குது. ரெண்டு வேதாளமும் அந்த ரெண்டு வீரர்களுடைய கண்ணத்துல பளிர் பளிர்னு அரையுது. கழுத்தை பிடிச்சு அப்படியே நெரிச்சு தள்ளுது. அதுக்கப்புறம் அந்த பொல்லாத ரெண்டு வேதாளங்களும் குதிரை மேல ஏறிக்கிட்டு காட்டை கடந்து மைதானத்துல விரைஞ்சு போகுது. இத்தோடு இந்த அத்தியாயம் முடிவுக்கு வருது. அடுத்த அத்தியாயத்துல பிரயாணம் செஞ்சுட்டு வர நம்ம ஆதித்ய கரிகாலர் என்ன செய்யறாரு அப்படிங்கிறத நாம கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.